Guys, welcome back to here in the video of Cricket Talks Tamil. So recently வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஜூலை 5ஆம் தேதி வந்து TNPL ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. TNPL நம்ம வந்து நம்ம ஊரு நம்ம கேத்து ஒரு வேற லெவலான ஒரு எப்படி சொல்ற ஒரு கிரிக்கெட்டிங் எக்ஸ்ட்ராவகன்ஸ். அதாவது வந்து நம்ம இந்தியாவுக்கு எப்படி ஒரு இந்தியன் பிரீமியர் லீக் இருக்கும், அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மொத்தமா 8 டீம் சேர்ந்து ஆடுறாங்க தமிழ்நாடு பிரீமியர் லீக். ஸோ நிறைய பேர் வந்துட்டு தமிழ்நாடு பிரீமியர் லீக் பேஸ் பண்ணி ஒரு கேமே இல்லையே, மொபைல் எல்லாம் வந்து பிளே பண்ண முடியும் திங்க் பண்ணீங்க. ஸோ மொபைலுக்கு வந்து இது வரைக்கும் அதை பத்தி ஒரு கேம் வந்ததுல. ஸோ பிசி வச்சிருக்கவங்க லேப்டாப்ல பிளே பண்ணுற கூட வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கேம் இல்ல. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம், அதாவது வந்துட்டு வெறும் 1500 rupees உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு TNPL 24 வந்து நீங்க வந்து பிளே பண்ணலாங்க. ஸோ வித் அப்டேட்டட் ஸ்குவாட்ஸ். ஸோ நீங்க அது எப்படி பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுன்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா செக் அவுட் பண்ணுங்க. ஸோ வாங்க ரொம்ப பேசாம டேரக்டா வீடியோக்குள்ள போலாம். நம்பி வாங்க சந்தோஷமா போங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீம் அப்படின்ற வெப்சைட் ஒன்று இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீம் அப்படின்ற வெப்சைட் உள்ள நீங்க போனீங்க அப்படின்னா கிரிக்கெட் 24 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். ஸோ கிரிக்கெட் 24 நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கிரிக்கெட் 24 கேம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஆஃபர்ல இருக்குங்க. ஸோ ஜூன் 23rd வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர்ல இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா வந்து 50% ஆஃபர், 3000 rupees இருக்கக்கூடிய கேம் மட்டும் உங்களுக்கு 1500 rupees கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேம் நீங்க வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து போதும். ஸோ இந்த கேம் வாங்கினீங்கன்னா டேரக்டா வந்து அதே கிரிக்கெட் 24 கொடுத்துருவாங்களா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு வாங்கினது உடனே உடனே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கேமை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு பேட்ச் விட்டுருவோம். அதாவது பேட்ச்னு சொல்ல முடியாத வந்துட்டு தட்ஸ் கைண்ட் ஆஃப் எப்படி சொல்லலாம்னா ஒரு அந்த கேம்ல வந்துட்டு நம்ம வந்து டீம்ஸ் அப்டேட் கொடுத்துருவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப திண்டுக்கல் டிராகன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய நெல்லை ராயல் கிங்ஸ், கேபாக் சூப்பர் கிளீஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் தமிழன்ஸ், சேலம் ஸ்பாட்டன்ஸ், நெல்லை ராயல் கிங்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் தமிழன்ஸ் மற்றும் திருச்சி கிராண்ட் ஜுவல்ஸ். மாதிரி மொத்தம் வந்து 8 டீம் இருக்காங்க இந்த TNPL. ஸோ அந்த 8 டீமே வந்துட்டு நம்ம கிரிக்கெட் 24 வந்துட்டு நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க எதுல போய் டவுன்லோட் பண்ணா அபினேஷ் ஜெய் 05 அப்படின்ட்டு ஒரு நேம் போட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அது ஜஸ்ட் ஒரு கேம் பிளே வீடியோ தான் வந்துட்டு காட்டிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் விசஸ் நெல்லை ராயல் கிங்ஸ் வந்துட்டு மேட்ச் போய்கிட்டு இருக்கு. நீங்க கிரிக்கெட் 24 வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க அதுல போயிட்டு உங்களுக்கு வந்து தேவையான டீம்ஸ் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது எதை டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட் கம்யூனிட்டியில போய் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நான் இந்த டீம் வந்து அப்படியே வந்துட்டு கிரிக்கெட் கம்யூனிட்டியில தான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ இது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் டிராகன்ஸோட ஜெர்சி இருக்குது. ஸோ இந்த வருஷத்தோட அதாவது 2024 அப்டேட்டட் ஜெர்சி மாதிரி மட்டும் முக்காவசி நம்ம வந்து மேக் பண்ணுவோம். ஸோ திண்டுக்கல் டிராகன்ஸும் எல்லோ கலர் ஜெர்சி, அதுக்கப்புறம் வந்து நெல்லை ராயல் கிங்ஸோட ஜெர்சி இதே தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 8 டீமுக்குமே வந்துட்டு ஜெர்சி வந்து எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஜெர்சி மட்டும் இல்லாம அவங்களோட டீம் பிளேயர்ஸ் அண்ட் டீம் நேம்ஸ் எல்லாருமே அப்டேட் பண்ணுவோம். அதாவது வந்துட்டு மொத்தமாக வந்து 12 நேம்ஸ், அதாவது வந்துட்டு ஒரு டீமுக்கு மினிமம் வந்து 12 பிளேயர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ மொத்தமாக அந்த 8 டீமே உங்களுக்கு போட்டு காட்டுற வாங்க. ஸோ இதில் வந்து அந்த 8 டீம் நான் சொன்னேன். ஸோ சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் இருக்கு, திண்டுக்கல் டிராகன்ஸ் இருக்கு, லைகா கோவை கிங்ஸ், மதுரை பேந்தர்ஸ், நெல்லை ராயல் கிங்ஸ், சேலம் ஸ்பாட்டன்ஸ், திருப்பூர் தமிழன்ஸ் அண்ட் திருச்சி கிராண்ட் சோலாஸ். ஸோ இந்த 8 டீமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 12 மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஸ்குவாட்ல இருப்பாங்க. ஸோ எல்லா டீம்லேயும் வந்துட்டு 12 மெயின் பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதை தாண்டி வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5 பிளேயர்ஸ் இருப்பாங்க. அந்த 5 பிளேயர்ஸ் யாரும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நான் வந்துட்டு அது ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு அந்த பிளேயர்ஸும் இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி திண்டுக்கல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்துட்டு 12 பிளேயர்ஸ் மினிமம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டீமோட ஜெர்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு ரியலில் என்ன ஜெர்சி யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இதே தான் நீங்கள் வந்துட்டு TNPL அஃபிஷியல் அக்கௌண்ட் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா திண்டுக்கல் டிராகன்ஸோட ஜெர்சி இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி சேப்பாக் சூப்பர் கிளீஸோட ஜெர்சியுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களோட அஃபிஷியல் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதில் அவங்களோட ஜெர்சிஸ் எந்த மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஜெர்சிஸ் எல்லாமே வந்துட்டு மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு எங்கே போய் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஹோம் பேஜில் இருந்து அப்படியே வந்துட்டு வந்தீங்கன்னா கிரிக்கெட் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே இருக்கும். ஸோ கிரிக்கெட் அகாடமி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு சர்ச் கம்யூனிட்டி காட்டும். இந்த சர்ச் கம்யூனிட்டியில் வந்துட்டு பிளேயர்ஸ் சர்ச் டைப் பிளேயர்ஸ்க்கு போல வந்துட்டு டீம்ஸ் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணுவோம். டீம் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் கூட நீங்கள் வந்துட்டு கொடுக்க வேணாம். யூசர் நேம் ஸ்டார்ட்ஸ் வித்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ABI. ஸோ நீங்கள் இந்த டீமில் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ சேப்பாக் சூப்பர் கிளீஸ் அண்ட் சேலம் ஸ்பாட்டன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்பாட்டன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் யூனிஃபார்ம்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்பாட்டன்ஸ் வந்து ரெண்டு யூனிஃபார்ம் போட்டுப்பேன். இது வந்து ப்ளூ கலர் எனக்கு பிடிச்ச கலர் அண்ட் இதுதான் வந்து சேலம் ஸ்பாட்டனோட அஃபிஷியல் யூனிஃபார்ம். ஸோ ரோஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு பிளேயர்ஸ் எல்லாமே பக்கம் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ டீமோட ஜெர்சிஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு டீமோட நேம்ஸ் டீமோட பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி கிளியராக வந்துட்டு பக்காவே மேக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இந்த கேம் வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸோ கேம் எப்படி இருக்குது, ஸோ பிளேயர்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, யூனிஃபார்ம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரம் மறக்காம நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்கணும் நீங்கள். ஸோ நீங்கள் கேம் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு சிம்பிள்ங்க. ஸோ ஸ்டீம் வெப்சைட் போங்க. ஸோ ஸ்டீம் வெப்சைட் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு கிரிக்கெட் 24 அப்படின்ற கேம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ கிரிக்கெட் 24 கேம் வந்துட்டு 1500 rupees ஆஃபரில் இருக்குது. ஸோ அந்த கேம் பை பண்ணுங்கள். அந்த கேம் பை பண்ணிட்டு அந்த கேம் உள்ளே போனீங்கன்னா அதில் வந்துட்டு கிரிக்கெட் அகாடமின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிரிக்கெட் அகாடமியில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு அபினேஷ் ஜெயின் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி டீம் வரும் அண்ட் லோகோஸ் எல்லாமே ரியலாக இருக்கும்.
அதில் வந்து நீங்கள் இந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டீம் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்களும் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இந்த கேம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்காம கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டர் தென் டாடா பை பை, சி யூ ஃப்ரம் சிடிடி. நன்றி, வணக்கம், சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை.